வெல்கம் டு ஃபீனிக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நாம் அறியப்படாத பல உயிரினங்கள் கடலில் வாழ்கின்றன. அவற்றில் தனது வாழ்வை மிகவும் வித்தியாசமாக வாழ்பவை இந்த ரெமோராக்கள். மத்திய திரைக்கடல், அட்லாண்டிக் மற்றும் வடக்கு கடல்களில் இவை அதிகளவில் வாழ்கின்றன. வெப்பமண்டல பகுதியில் மற்றும் ஆழமான கடல் பகுதிகளில் வாழ்பவை. இவை மிகவும் அரிதாகவே கடலோர பகுதிகளில் காணப்படுகின்றன. கருப்பு, பழுப்பு மற்றும் சாம்பல் நிறங்களில் உள்ளன. 1 முதல் 3 அடி வரை வளரக்கூடியவை. இவற்றின் தனித்துவமான முதல் முதுகெலும்பு துடுப்புகள் மாற்றியமைக்கப்பட்டு ஓவல் வடிவில் உறிஞ்சி போன்ற அமைப்பு உள்ளது. இவை தடித்த நெகிழ்வான ஜவுகளால் ஆனது. இவை பெரிய கடல் உயிரினங்களின் தோலுக்கு எதிரான உறுதியான பிடிப்பை கொண்டுள்ளன. இந்த உறிஞ்சலின் உதவியுடன் மற்ற உயிரினங்களின் மேல் பின்னோக்கி சறுக்குவதன் மூலம் இவை ஒட்டிக்கொள்கின்றன. முன்னோக்கி நீந்துவதன் மூலம் அவற்றிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்றன. திமிங்கலம், ஆமை, சுறா மற்றும் கதிர் போன்ற பெரிய உயிரினங்களுடன் ஒட்டிக்கொண்டு தன் வாழ்நாளை செலவிடுகின்றன. இந்த ரெமோராக்கள் சில நேரங்களில் சிறிய படகுகளுடன் ஒட்டிக்கொள்கின்றன. இந்த ரெமோராக்கள் 3 மாதங்கள் வரை ஒரு உயிரினத்துடன் இணைந்திருக்கும். அப்போது அச்சுறுத்தலை உணர்ந்தால் அதன் இணைப்பு தளத்தை நகர்த்தி விடுகின்றன. இவற்றிற்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்க இதன் சவ்வுகளில் நீரோட்டம் தேவை என்பதால் இவைகளால் தனியாக வாழ முடியாது. மற்ற உயிரினங்களுடன் ஒட்டியிருக்கும் போது அதன் வாய்ப்புகளை திறந்து கொள்வதால் அதன் செவுள்களில் நீரோட்டம் பாய்வதன் மூலம் அவற்றிற்கு தேவையான ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. இந்த ரெமோராக்கள் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் முட்டையிட்டு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் குஞ்சு பொறிக்கின்றன. முட்டையிலிருந்து வெளிவரும் குஞ்சு 1 சென்டிமீட்டர் நீளம் இருக்கும். இக்குஞ்சுகள் 3 சென்டிமீட்டரை அடையும் போது அதன் தலைப்பகுதியில் உறிஞ்சிவிட்டு வளரத் தொடங்குகிறது. இந்த ரெமோராக்களை மீன்பிடி பைகாட்சாக மீன்வலையில் பயன்படுத்தப்பட்டுள்ளன. மீன்பிடி வரியை இவைகளின் உடம்பில் இணைத்து நீருக்குள் விட்டுவிடுகின்றனர். அவை பெரிய மீனுடன் இணையும் வரை காத்திருந்து பெரிய மீன்களை பிடித்துள்ளனர். இந்த பழக்கமான மீனின் பிற பொதுவான பெயர்கள் சக்மீன், தடித்த உறிஞ்சு மீன், பொதுவான உறிஞ்சு, சுறா உறிஞ்சு, பழுப்பு உறிஞ்சு மற்றும் சுறா பைலட் ஆகியவை அடங்கும். மேலும் இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம ஃபீனிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.